அதோடு கூட தேவ நாம மகிமைப்படட்டும். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். கவனிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு எங்கள் மெய்ப்பர் என்கிறதான தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார் என்கிறதான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல மெய்ப்பராக இருந்த அவரை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நல்ல மெய்ப்பராக நம்மை எல்லாம் நல்ல ஆடுகளாக அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது இந்த ஒரு மெய்ப்பரை குறித்ததான தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திலே முன்னறிவிக்கப்பட்டதான ஒரு குறிப்பிட்ட ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டதான வாக்கு தத்தங்களை நான் முதலாவது சொல்லுகிறேன். அதிலே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40:10-11 அங்கே ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 11 நாம் வாசிக்கிறோம், மெய்ப்பனை போல அவர் தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மெய்ப்பனை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அன்றைக்கு உள்ள அந்த யூத ஜனங்களுக்கு, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக, நம்மை மெய்ப்பதற்கு ஒருவர் வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறதான ஒரு நற்செய்தியாக, ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு வாக்கு தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு மெய்ப்பனை குறித்து அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திலே ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக, எங்களுக்கு ஒரு மெய்ப்பர் வரப்போகிறார், அவர் இப்படி நடத்த போகிறார் என்கிறதான ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் அங்கே இன்னொரு தீர்க்க தரிசனம் கூட ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:10 நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை சிதறடித்தவர், சாதிகளே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ பாருங்க, முதலாவது ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே ஒரு மெய்ப்பனை குறித்து. ரெண்டாவது இங்கே பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேலை காக்கிறவராக ஒரு மெய்ப்பர் வருவார் என்கிறதான ஒரு வாக்கு தத்தம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியின் செய்தியாய் சொல்லப்பட்டது. இன்னும் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 34:23 அங்கே தாவீது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது எதை காண்பிக்கிறது என்றால், அவர் தாவீதை போல, அதோடு கூட தாவீதின் வம்சத்திலே வருவார் என்பதற்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 34:23 வாசிக்கலாம். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாயிருப்பார். இங்கே ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது தாவீதை குறித்ததான வார்த்தை அல்ல, தாவீதை போல என்பதற்கு அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது தாவீதின் வம்சத்திலே அவர் வருவார் என்பதற்கு அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால்
அது தாவீதை குறித்து சொல்லப்பட்டது அல்ல. பின்னாடி வருகிற வசனத்தை அந்த வரியை நாம் வாசிக்கும் போது இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு மெய்ப்பனை குறித்து மெய்ப்பார் என்கிறதான ஒரு வார்த்தை. அப்ப பாருங்க, யூதர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக மகிழ்ச்சிகரமான செய்தியாக ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிறவேலை குண்டி சேர்த்தவர் காத்து கொள்ளுவார் என்று சொல்லப்படுகிறதான செய்தியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, ஒரு தாவீதை போல தாவீது தன்னுடைய ஜீவனையும் பணையும் வைத்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றினவர். அதனால தான் தாவீதை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை போல தாவீதின் வம்சத்திலே ஒரு மெய்ப்பன் வருவார் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது அந்த மெய்ப்பன் யார் என்றால், புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்பட்டதான அந்த மெய்ப்பன் என்றால் அவர்தான் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசு தான் நம்முடைய மெய்ப்பர் என்று சொல்லிதான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, அந்த புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான காரியத்திலே இயேசு ஒரு நல்ல மெய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நல்ல மெய்ப்பர், அவரே சொல்றார். யோவான் 10 அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அது முழுவதும் மெய்ப்பனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு நல்ல மெய்ப்பன், அந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார் என்றால், அவர் தன்னுடைய மந்தைக்குள் இருக்கிற ஆடுகள் மாத்திரமல்ல, இன்னும் மந்தைக்குள்ளே இல்லாத அநேக ஆடுகள் மந்தைக்கு வெளியே இருக்கிறது, அதாவது தொழுவத்திற்கு வெளியே இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருப்பார் என்பதற்கு அடையாளமாக அங்கே இயேசு அவரை குறித்து வெளிப்படுகிறதான இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டிலே அவரை குறித்து நல்ல மெய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் இயேசு. 1 பேதுரு 5:4 நாம் வாசிக்கும் போது அந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், 1 பேதுரு 5:4 யோவான் 10 நல்ல மெய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:4 வாசிக்கலாம், அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல பாருங்க, நல்ல மெய்ப்பர் அவர் என்ன செய்கிறார் என்றால் எல்லா ஆடுகளையும் சேர்த்து கொள்வார், எல்லா ஆடுகளையும் சேர்த்து கொள்வார். அவர் தான் நல்ல மெய்ப்பர். மந்தையில் உள்ள ஆடுகள் மாத்திரமல்ல, வெளியிலே சிதறி கிடக்கிறவைகளையும் சேர்த்து கொள்ளுகிறவர், அவர் தான் நல்ல மெய்ப்பர். ரெண்டாவது, அவர் வெளிப்பட்ட அந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு வெளிப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு நாம் வாசித்தோம், பிரதான மெய்ப்பர். பிரதான மெய்ப்பர் என்று சொல்லும்போது அவர் ஒரு தலைமை மெய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு தலைமை மெய்ப்பர், இன்னும் அவருடைய மந்தைக்கு சில கண்காணிக்கும்படி அவருடைய மந்தையை நடத்தும்படி சில மெய்ப்பர்களை வைத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒரு தலைமை மெய்ப்பராய் இருக்கிறார். அடுத்தது எபிரேயர் 13:20 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெரிய மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:20 நாம் வாசிக்கும் போது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வாசிக்கலாம், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை. ஆமென், அல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசுவை பெரிய மெய்ப்பரான இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நல்ல மெய்ப்பர்னு சொல்லி பார்த்தோம், தலைமை மெய்ப்பர் அதாவது பிரதான மெய்ப்பர் என்று சொல்லி பார்த்தோம், இங்கே அவர் பெரிய மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பெரிய மெய்ப்பன் என்று என்ன செய்கிறார் என்றால், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் எல்லாரையும் பூரணராக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், முழுமையாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு மெய்ப்பனை குறித்து சொல்லப்பட்டதான வாக்கு தத்ததை பார்த்தோம்,
அந்த மேய்ப்பன் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பனாய் வெளிப்படுகிறார், ஒரு தலைமை மேய்ப்பனாய் வெளிப்படுகிறார், ஒரு பெரிய மேய்ப்பராய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் ஒன்று, இயேசுவை மேய்ப்பராய் உடையவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி, அவருடைய ஆடுகளாய் இருக்கிற நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஒன்று, இயேசு தருகிற, அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இன்னொரு பகுதி என்னன்னா, அவரை மேய்ப்பனாய் நாம் கொண்டுள்ளபடியினாலே நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹல்லேலூயா. இந்த ரெண்டுமே எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா வீட்லேயும் இந்த ரெண்டு காரியம் இருக்கும். அதாவது நமக்குன்னு அந்த வீட்டில் ஒரு சில ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் நமக்குன்னு சில என்ன இருக்கு, கடமைகள் இருக்கிறதா. அதே போல டியூட்டிஸ், அப்புறம் பாருங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் அப்படிதான், உங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கும், அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன செய்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படிதான் சபையிலையும் எல்லா இடத்துலையும் அப்படிதான், நமக்கு சில நன்மைகள் அங்கிருந்து வரும்போது நமக்கு அங்கே உள்ள சில கடமைகளும் என்ன செய்கிறது, இருக்கிறது. அதுபோல தான் இயேசு மெய்ப்பனாக இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தரும்போது நாம் அவருக்கு ஆடுகளாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. முதலாவது, இயேசு மெய்ப்பராக இருக்கிறபடியினாலே நமக்கு தரப்படுகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு மெய்ப்பராக இருந்து நமக்கு தருகிற, நாம் பெற்றுக்கொள்ளுகிற, நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. யோவான் 10 எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. 11 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். யோவான் 10:11 வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், முதலாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசுவை நல்ல மேய்ப்பனாய் கொண்டிருக்கிறபடியினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று என்னன்னா, இயேசு என்ன செய்கிறார்னா ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உயிரை கொடுக்கிறவர், உயிரையே கொடுக்கிறார், உயிரையே கொடுக்கிறார், கொடுத்துட்டார். அல்லேலூயா. அவருடைய உயிரையே கொடுத்துட்டார். அதனால தான் நம்ம முதல்ல பார்த்தோம், இயேசு தாவீதை போல, தாவீது தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து தான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் என்ன செய்தார், ஆடை மீட்டு கொண்டார். ஏன்னா அங்கே உயிரை பணையம் வைத்து அந்த பணியில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் தன் உயிரையே கொடுக்கிறார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்கிறார், ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 15 வசனத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இயேசு இந்த பூமியில் வந்தார், நல்ல மெய்ப்பனாக இருந்தார், அவர் வாழ்ந்தார், இந்த பூமியின் அனைத்து ஜனங்களுக்காக தம்முடைய உயிரையே என்ன செய்து விட்டார், தியாகமாய் தந்து விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய உயிரை தியாகமாய் பண்ணி தான், அவருடைய ஜீவனை தந்து தான், அவருடைய உயிரை கொடுத்து தான் நம்ம எல்லாம் என்ன செய்திருக்கிறார், கரடியின் வாயிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே, இயேசுவை நம்மை பராய் கொண்டுள்ளதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவருடைய ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக, அவரை மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே, அவர் மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10:28 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10:28 வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 10:28 நாம் வாசித்தோம்,
அப்ப பாருங்க நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். முதல்ல அவர் நமக்காக உயிரை கொடுத்தார், அவருடைய உயிரை கொடுத்தார், நம்மை காப்பாற்றினார், பாதுகாத்தார். அடுத்தது என்ன செய்கிறார்னா நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அல்லேலூயா. அது வேற இது வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே அவருடைய உயிரை கொடுத்தார் நம்மை பாதுகாக்க, இங்கே என்ன செய்கிறாருன்னா நமக்கு ஜீவனை தருகிறார். நம்ம செத்து போகாமல் இருக்கிறதுக்கு, நம்ம பாதுகாப்பு இல்லாமல் போயிடாமல் இருக்கிறதற்கு நமக்கு என்ன செய்கிறார், ரட்சிப்பு என்கிறதான நித்திய ஜீவனை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிறதான நித்திய ஜீவனை, அது ஒரு பெரிய மீட்பு பாருங்கள், அது ஒரு பெரிய பாதுகாவல் நமக்கு. அதை அந்த ஆண்டவராகிய இயேசு நல்ல மெய்ப்பர் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்தது யாரும் பறிக்க முடியாத நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா முதல்ல அது ரட்சிப்பு, அது மீட்கு, மீட்பு, பாதுகாவல். ரெண்டாவது யாரும் பறிக்க முடியாது, யாரும் அது அங்கே நம்ம பார்க்குறோம், என்னுடைய கையிலிருந்து, அதாவது ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது, பிடிங்க எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிப்பட்டதான நித்திய ஜீவன் என்கிறதான ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாராலும் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கையில் போயாச்சுன்னா யாரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. பாவம் பறித்து கொள்ள முடியாது, சாபம் பறித்து கொள்ள முடியாது, சாத்தான் பறித்து கொள்ள முடியாது, அக்கிரமம் பறித்து கொள்ள முடியாது. ஆனாலும் சிலர் கையில் இருந்து போயிடுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரே சொல்லிட்டார் அதுக்கு. அதாவது அவரை யார் புறக்கணித்து வெளியே வர்றாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. ஆமே அல்லேலூயா. அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் பிடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது, சரியா? ஆனால் அந்த ஏரியாவில் இருந்து ஐயோ இந்த மெய்ப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. அதான் அப்போது இந்த கையிலிருந்து பறிக்கப்படுகிறவர்களுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் கையிலிருந்து ஒருத்தரும் வாங்க முடியாது. நம்ம ஆண்டவரே உங்கள் கையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டா அவ்வளோதான், பாதுகாப்பு இல்லை. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறார், ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்த இவரை குறித்து சொல்லுவார்னு நினைக்கிறேன், யூதாசை குறித்து பாருங்கள். அவர்னால் என்ன செய்ய முடியலை, ஆண்டவருக்குள்ளே இருக்க முடியல, கைக்குள்ளே இருக்க முடியல. அதனால் அவர் மாத்திரம்தான் என்ன செஞ்சிட்டார், மிஸ் ஆகிட்டார ஒழிய மற்றபடி ஆண்டவர் யாரையும் விட்டுறல. அல்லேலூயா. அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஆண்டவர் கையில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று செய்யுது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், யார் கையில் இல்லை, நம்ம ஆண்டவர் கையில் இல்லை. அதனால தான் ஏதோ நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறது, பறித்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அது தாக்கி கொண்டிருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. எதாக இருந்தாலும் சரி, அநியாயமாக இருக்கலாம், அக்கிரமமாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், உலக இன்பமாக இருக்கலாம், எது நம்மளை பறித்து கொள்ளுகிறதோ இயேசுவின் கையிலிருந்து அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருமானால் நம்ம தான் என்ன செஞ்சுருக்கிறோம், இயேசுவை மெய்ப்பராய் இல்லாதபடி புறக்கணித்திருக்கிறோமோ ஒழிய அவர் கையிலிருந்து, அவர் கையில் இருக்கிற வரைக்கும், அவர் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நித்திய ஜீவன், பறித்து கொள்ள முடியாத ஒரு நித்திய ஜீவன், ரட்சிப்பு என்கிறதான ஒரு நித்திய ஜீவனை ஆசீர்வாதமாய் இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, முதலாவது நம்ம பார்த்தோம், அவரால் கிடைக்கிற அந்த மெய்ப்பனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு உயிரையே தந்தார். அடுத்தது என்ன தந்திருக்கிறார், ஒரு நித்திய ஜீவனை, வாழ்நாளெல்லாம் வாழ்ந்திருக்கிறதான ஒரு நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கிறார்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது அவர் நம்மை பராமரிக்கிறார், அவர் நம்மை என்ன செய்கிறார், கவனித்துக் கொள்கிறார், உயிரையும் கொடுத்துட்டாரு, தொடர்ந்து நம்ம உயிர் வாழ்வதற்காக நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஜீவன் தந்திருக்கிறார், பாதுகாத்து கொள்ளுகிறார், பறித்து கொள்ள முடியாது. அதோடு மாத்திரமல்ல நம்ம நல்லா கவனிச்சுக்கிறார், நல்லா பராமரிக்கிறார். அல்லேலூயா.
எப்படி பராமரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர் முதலாவது சுவிசேஷத்தின் மூலமாய் நம்ம என்ன செய்திருக்கிறார்னா அந்த மந்தைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யோவான் 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாருங்கள், அந்த 2வது வரியை வாசிக்கலாம். யோவான் 10:3 சொல்லப்பட்ட அந்த 2வது வரியை வாசிக்கலாம். அவன் தன்னுடைய ஆடுகளை அடுத்தது பேர் சொல்லி கூப்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்மை அழைத்து கொண்டு வருகிறார், உள்ளே கொண்டு வருகிறார். அவர் எப்படியெல்லாம் நம்மளை கவனிக்கிறார் பாருங்க. பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன செய்திருக்கிறார், காஸ்பல் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாய், நற்செய்தியின் மூலமாய் அவர் என்ன செய்திருக்கிறார், கவனிக்கிறார். கவனிக்கிறதுனால அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்மை பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிட்டு அழைத்திருக்கிறார். எல்லாருடைய பேரையும் ஆண்டவருக்கு சொல்ல தெரியும். ஆமே. அல்லேலூயா. எல்லாரோட பேரும் தெரியும். சிலருக்கு இது ஒரு நல்ல ஒரு காரியம் பாருங்கள். சிலருக்கு எல்லாரோட பேரும் தெரியும், அது ஒரு ரொம்ப விசேஷம். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் சில சபைகளை நடத்துகிற பாஸ்டர்ஸுக்கு எல்லாரோட பேரும் தெரியும். இப்போ ஓரளவுக்கு உங்களோட எல்லாரோடைய பேரும் எனக்கு தெரியும். ஆனால் இதே இது கொஞ்சம் ஜனங்கள் அதிகமாயிட்டாங்கன்னா அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் சில மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், சபையை நடத்துகிறவர்கள். நான் சிலரை பார்த்துருக்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருடைய பேருமே தெரியும். ஒரு குடும்பத்தில் போனாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடைய பேருமே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்துருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்ப்போம், ஆனால் அவங்க எல்லாருடைய பேரையும் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது ஒரு விசேஷமான ஒரு காரியம் பாருங்கள். ஏன்னா அவங்க நம்மளை கவனித்து கொள்ளுகிறார்கள் என்பதற்கு இது என்னவாக இருக்கிறது, நம்மை பராமரிக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கு. என் பேர் அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. என் பேர் இயேசுவுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது ரொம்ப ஒரு விசேஷம் பாருங்கள். உங்களை என்னைக்காவது ஒருத்தர் பார்க்குறார், பார்த்து உங்கள் பேரை கேட்குறார். அப்புறம் ஒரு 6 கழித்து அப்புறம் தான் உங்களை பார்க்குறாரு. ஆனால் பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தார், என் பேரை கேட்டிருந்தார், இவ்வளோ நாள் கழித்த பிறவும் என் பேரை மறக்காமல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அது மாதிரி தான் இயேசு நம்மை கவனித்து கொள்ளுகிறார், பராமரித்து கொள்ளுகிறார். கடந்த நாட்களிலே நம்முடைய ஸ்தாபனத்திலே ஒரு வட்ட போதகர் இருந்தார். அவர் இன்னைக்கு இல்லை. அவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் பாருங்கள், ஒரே ஒரு முறை தான் பேரை கேட்பார். இந்த மாதிரி தான் ஒரே ஒரு தடவை கேட்டார்னா காலத்துக்கு அவங்க பேரை மறக்க மாட்டார். ஒரு சர்க்கிள் பாஸ்டர், அவங்க சர்ச்சில் உள்ளவங்கள மாத்திரம் இல்லை, அந்த சர்க்கிளில் உள்ளவங்க எல்லாருடைய பேரையும் ஒரு முறை கேட்டார்னா அவங்கள பார்த்த உடனே அவங்க பேர் அவருக்கு தெரிஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கும். 6 கழித்து பார்ப்பாங்க. அல்லது அந்த வட்ட கன்வென்ஷனில் தான் அடுத்த வருஷம்தான் அவர் பார்ப்பார். பார்த்தாலும் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுவார். அப்போது இதை கேட்குறவங்களுக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். அப்போது இது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அழைத்து பெயர் சொல்லி அழைத்து பராமரிக்கிறார், கவனித்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கவனித்து கொள்ளுகிறார், அழைத்து பெயர் சொல்லி அழைத்து கவனித்து கொள்ளுகிறார். அடுத்தது பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த 10:16 நாம் பார்க்கிறோம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், 16 வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். கடைசியில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். இங்கே முதலாவது பேர் சொல்லி அழைத்தவர் கவனித்து கொள்ளுகிறார், பராமரித்து கொள்ளுகிறார். அடுத்தது என்ன செய்கிறார்னா, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரே தொழுவத்தில் சேர்த்து கொள்ளுகிறார், ஒரே தொழுவத்தில் சேர்த்து ஒரே மந்தையாய் வைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நம்மை கவனிக்கிறார். அதாவது புறஜாதியாராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அன்னைக்கு அப்படி தான், யூதர்கள் வேறு புறஜாதியார் வேறு என்றெல்லாம் இருந்தது.
அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே மந்திக்குள்ளே சேர்த்து கவனிக்கிறார். ஆமே ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு பாகுபாடு இல்லாதபடி புறச்சாதியார் கூட்டம், இவர்கள் யூதர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்குள்ள வேறுபாடு, இன்னைக்கு பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறது. அப்படி இல்லை, வேறுபாடு காண்பிக்காமல் அவர் பராமரிக்கிறவராய், அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பாருங்கள், நிறைய இடங்களில் வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு, பராமரிக்கிற அந்த காரியத்தில் வித்தியாசங்கள் வருகிறது. கொஞ்சம் பெரிய ஆட்களுக்கு ஒரு வித்தியாசம், கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம், அப்படியெல்லாம் இல்லை. இயேசு மெய்ப்பராக இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுகிறார் ஒரே தொழுவத்திலே. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்கள், இப்படி கவனிக்கிறார், பெயர் சொல்லி அழைத்து கவனிக்கிறார், ஒரே போல எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அவர் கவனிக்கிறார். அடுத்தது ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து கவனிக்கிறார். அதில் நிறைய காரியம் இருக்கு பாருங்க. அதில் ஒன்று என்னன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பனாக அவர் என்ன செய்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களெல்லாம், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சில சொல்லவும் மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. சரி, ஆனால் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த யோவான் 10 தான் அதுவும் இருக்கிறது. 14 15 17 வசனத்திலெல்லாம் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 27 வசனத்தில் பாருங்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லா காரியங்களும் யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம சுகவீனமாக இருக்கிறோமா, அது அவருக்கு தெரியும். நம்ம தேவைகளோடு இருக்கிறோமா, அது அவருக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், எல்லாம் யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆமே ஹல்லேலூயா. அதான் அறிந்திருக்கிறார் என்கிறதான ஒரு விசேஷமான பராமரிப்பு. அடுத்தது, அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து என்ன செய்கிறார்னா, நம்மை மேய்க்கிறார். மேய்க்கிறார்னா சாப்பாடு கொடுக்கிறார், உணவு தருகிறார். ஆமே ஹல்லேலூயா. 10 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போது இந்த பராமரிப்பதில் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஆகாரம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆடுகள் என்ன செய்யும், நன்றாக வளர்ந்து வரும். அதை இயேசு என்ன செய்கிறார், நல்ல மேய்ப்பனாக இருந்து கவனித்து கொள்ளுகிறார். நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கா, நல்ல ஆகாரம் கிடைக்குதா, நல்ல குடிப்பதற்கான தண்ணி, அதான் அந்த 23 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. புல்லுள்ள இடங்களில் என்ன செய்கிறார், மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அந்த அமர்ந்த தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் தண்ணி குடிக்க முடியும். பெருக்கெடுத்து வருகிறதான அலைகள் நிறைந்த இடத்துல தண்ணி என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அதனால தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அலைகள் இல்லாத அமர்ந்த தண்ணீர். ஹல்லேலூயா. இப்படி அவர் நம்மை மேய்க்கிறார், உணவு தருகிறார், நல்ல மேய்ப்பனாக இருந்து. அது மாத்திரமல்ல, அந்த 3 வசனத்தில் நம்ம வாசித்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நடத்தி கொண்டு போகிறார், வழி நடத்தி கொண்டு போகிறார். சத்தத்தை, அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை இந்த ஆடுகள் கேட்டு, ஆடுகள் அந்த மேய்ப்பனை என்ன செய்கிறது, ஃபாலோ பண்ணுகிறது. மேய்ப்பனுடைய சத்தம் ஆடுகளுக்கு கேட்கும். ஆமே ஹல்லேலூயா. அதனால் இந்த கிராமப்புறங்களில் இருந்தவங்களுக்கு, அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்களும் சிலர் ஆடு மேய்ச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. எனக்கு ஆடு மேய்ச்ச அனுபவம் இல்லை, ஆனால் ஆடு மேய்ச்சதை பார்த்த அனுபவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பாருங்கள், மேய்ப்பனுடைய சத்தம் மாத்திரம்தான் அந்த ஆட்டுக்கு தெரியும். மேய்ப்பனை மாதிரி எத்தனை பேர் வந்து சத்தம் போட்டாலும் ஆடு அதுக்கு என்ன செய்யாது, கேட்காது அதுக்கு. ஆமே ஹல்லேலூயா. ஆனால் அதே மாதிரி தான் மேய்ப்பன் சத்தம் போடுவார். இந்த மேய்ப்பனை மாதிரி டூப்ளிகேட்டாக சில பேர் நீங்கள் அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்,
உங்களுக்கு போனால் இங்கே ஆடுகளும் கிடையாது, ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போது அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஆடுகள் மந்தையில் மேய்க்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே சத்தம் போட்டு பாருங்கள். அந்த ஆடு ஒரு வேளை திரும்பி வேணால் பார்க்குமா வழியாக, ஆனால் அந்த மந்தை மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிறது போல் கீழ்ப்படியா? அல்லேலூயா. ஏன்னா அவர் நடத்துகிறார், வழி நடத்துகிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் பின் செல்லுகிறது. அவர் வழி நடத்துகிறார். மேய்ப்பனுடைய சத்தம் எனக்கு தெரியும், அவர் என்னை வழி நடத்துவார். அவர் கரெக்டாக எங்கே கூட்டிகிட்டு போகணுமா அங்கே கூட்டிகிட்டு போவார், எங்கே நடத்தணுமா அங்கே நடத்துவார். அதான் பாருங்கள், அந்த நல்ல மேய்ப்பன் நம்மை கவனித்து கொள்வது என்னன்னா, அவர் நம்மளை வழி நடத்துகிறார். எங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது, எப்படி நடக்கணும்னு தெரியாது. அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே வாசித்தது தான், ஏசாயா 40:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார்னா, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல ஆடுகளை மெதுவாய் நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய கவனிப்பு பாருங்கள், சில நேரங்களில் அங்கே ஆட்டுக்குட்டிகளும் இருக்கிறது இல்லையா. ஆட்டு குட்டிகளை அப்படியே எல்லா ஆடுகளோடு சேர்த்து இழுத்துட்டு போயிட முடியாது. அதை என்ன செய்கிறாருன்னா, தம்முடைய புயத்தினால் என்ன செய்து கொள்ளுகிறார், அணைத்து கொள்ளுகிறார். சின்ன சின்ன ஆட்டு குட்டிகள் எல்லாம் நீங்களும் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் ஆட்டு குட்டிகள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் லிட்ரலாகவே நீங்கள் யார் தான், எழுத்தின் பிரகாரமாகவே ஆட்டு குட்டிகள் தான். ஆனால் சிலர் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆட்டு குட்டிகளாக இருப்பாங்க, சிலர் ஆடுகளாக இருப்பாங்க, சிலர் ஆட்டுக்குட்டிகளாகவே இருப்பாங்க. என்றைக்கும் ஆட்டுக்குட்டியாக இருக்கக்கூடாது, அப்புறம் அடிதான் உழுகும். நான் இல்லை, மேய்ப்பர் அடித்து போடுவார், என்ன எப்போ பார்த்தாலும் குட்டியாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போது வளரணும், ஆடாக வளரணும். சில குட்டிகள் இருக்கும், 1 வருஷம் ஆன குட்டி இருக்கும், 2 வருஷம் ஆன குட்டி இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும், சில நேரங்களில் அணைத்துக்கொள்வார். சில மந்தைக்குள்ளே கரவல ஆடுகள் இருக்கும், அதை எல்லாத்தை போல் அதுவும் என்ன செய்ய முடியாது. கரவல் ஆடுகள் பலன் தருகிறதான ஆடுகள். அல்லேலூயா. அப்படி சில ஆடுகளை ஆண்டவர் வச்சிருப்பார், அதையும் எல்லாத்தோட சேர்த்து நடத்த முடியாது. அதனால் பாருங்கள், ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து எப்படி கவனிக்கிறார் பாருங்கள். ஆட்டு குட்டி எதுன்னு பார்த்து அழகாக நடத்துகிறார் எல்லாத்தையும். அவர் வந்து பாரபட்சமாக பண்ணுறது இல்லை. இது அதாவது இதுக்கு எப்படி செய்யணும், இது குட்டியாக இருக்குது, இதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை நடத்துவார். இது வந்து கரவல் ஆடு, இது பலன் தருகிறது, அப்போ இதுக்கு என்ன ஆகாரம் கொடுத்தா இது இன்னும் பலன் தரும் அப்படின்னு சொல்லி அழகாக நடத்துகிறார். அப்படி மென்மையாய் நடத்துகிறான்னு சொல்லப்பட்டார். அல்லேலூயா. மென்மையாய் நடத்துகிறார், அதான் பார்க்குறோம், மெதுவாய் நடத்துகிறார். இதெல்லாம் அந்த அந்த கெடா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டை தட்ட வேண்டியது வரும், ஏன்னா அது சும்மா இருக்காது, முட்டிக்கிட்டே கிடக்கும். அது மாதிரி கிடையா தட்டுற மாதிரி ஆண்ட ஒரு கரவல் ஆடுகளையும் குட்டி ஆடுகளையும் தட்ட மாட்டார். கிடா வந்து தட்டினாதான் அது கொம்பில் என்ன செய்யும், மேய்ப்பனவே முட்டி பார்க்கும். அது சில வேலைகளில் பார்த்துருக்கீங்களா, அந்த கொம்பு வளர்ந்து வரும்போது அந்த கிடா என்ன பண்ணுன்னா மேய்ப்பனவே என்ன செய்யும், முட்டி பதம் பார்க்கும். அது என்ன, அது அதுக்காக அது வேணும்னு முட்டுறது இல்லை, அதுக்கு ஒரு அது கிடா பார்த்தீங்களா கொம்பு வளரும்போது அந்த தன்மையும் வந்துடும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், அதை கொஞ்சம் அந்த கொம்பை பிடிச்சி நடத்துவார். ஆனால் கரவல் ஆடுகளை அப்படி நடத்த மாட்டார், மெதுவாக நடத்தும். இப்படி எல்லா ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொன்றாய் அவர் அழகாய் மென்மையாய் அதிசயமாய் நடத்துகிறார். அடுத்தது நல்ல மெய்ப்பனாய் இருந்து அவர் என்ன செய்கிறார்னா, நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த 10:28 சொல்லப்பட்டபடி அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது, ஒருத்தரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அப்படிப்பட்டதான பாதுகாவலை தருகிறார். இதெல்லாம் மேய்ப்பன் இயேசு தருகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிறார்னு பார்த்தோம், அடுத்தது நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அவருடைய உயிரையே கொடுத்துட்டாரு, அது ஒரு பக்கம். அடுத்தது நமக்கு நித்திய ஜீவனை, அந்த ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறார்னு பார்த்தோம். அடுத்தது நல்ல மெய்ப்பனாக இருந்து அவர் என்னெல்லாம் செய்கிறார்னு சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். இப்படியெல்லாம் அவர் என்ன செய்கிறார், நம்மை கவனித்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. சரி, கடைசியாக அதாவது ரெண்டாவது பகுதியாக, அவருடைய ஆடுகளாய் நமக்கு இருக்கிற கடமைகள் என்ன. இப்போ இயேசு கிறிஸ்து
நமக்கு மெய்ப்பராயிருந்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இனி அவருடைய ஆடுகளாய் நாம் இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய கடமைகள்னு இருக்கு. அதில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குரலை கவனிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய குரலை கவனிக்க வேண்டும். அதான் அந்த 10:3 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. முதல்ல குரலை கவனிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா அந்த குரலை கேட்கணும். அந்த குரலை கேட்கணும், மேய்ப்பனின் குரலை கேட்க வேண்டும், கேட்கணும். சும்மா அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தால் மேய்ப்பனின் குரல் கேட்காது. நம்ம செய்ய வேண்டியது அவருடைய குரலை கவனிப்பதற்கு அவருடைய குரலை கேட்கணும். முதல்ல கேட்கணும், காதுக்குள்ளே வந்தால் தானே கவனம் போகும் அங்கே, இல்லையா? காதுக்குள்ளேயே அந்த சத்தத்தை எடுக்காமல் இருந்தால் அங்கே என்ன போகாது, கவனம் போகாது. முதல்ல அதை கேட்கணும், என்ன என்ன சொல்கிறார், மெய்ப்பன் என்ன சொல்கிறார், ஏதோ சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே அடுத்த பகுதி என்னன்னா, கேட்கிறதோடு மாத்திரமல்லாமல் அந்த 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறாரு, அவர் சத்தத்தை, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அது என்ன செய்கிறது, பின்னாடி போகுது. ஆமே, அல்லேலூயா. பாருங்க, குரலை கவனிப்பது என்றால் இதுதான், முதல்ல கேட்கணும், அடுத்தது என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து பின்னாடி போகணும். இதுதான் அவருடைய குரலை கவனிப்பது என்பது. முதல்ல கேட்கணும், ஆடுகளுடைய கடமை இதுதான், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும், இயேசு என்கிற மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். அடுத்தது அதுக்கு அப்படியே செவி கொடுத்து அவர் பின்னால் போகணும். அவர் முன்னாடி போயிட்டே இருப்பார், அவர் பின்னால் போய்கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் ஆடுகளாகிய நமக்கு இருக்கிறதான முக்கியமான கடமைகளில் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இன்னொரு கடமை என்னன்னா, அவருடைய மந்தையில் இருக்க வேண்டும். அடுத்தது எங்கே இருக்கணும், அவருடைய மந்தைக்குள்ளே இருக்க வேண்டும், அவருடைய சபைக்குள்ளே இருக்க வேண்டும். அதில் அவருடைய மந்தைன்னு சொல்லும்போது ஒரே மந்தை, ஒரே மந்தை. அந்த 16 நம்ம ஏற்கனவே வாசித்ததான அந்த வசனம் தான், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மெய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ஒரே மந்தைக்குள்ளே வந்துடணும். நான் அந்த மந்தைக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படி இல்லை, ஒரே மந்தை தான். உங்களுக்காக தனியாக ஒரு மந்தையை ஆண்டவர் அந்த மெய்ப்பன் உருவாக்க முடியாது. அந்த மெய்ப்பன் எந்த மந்தைக்கு மெய்ப்பனாக இருக்கிறாரோ அந்த மந்தைக்குள்ளே என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. இயேசு என்கிற மெய்ப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, இயேசு என்கிற மெய்ப்பன் எந்த மந்தையை மேய்க்கிறாரோ அந்த மந்தைக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாங்க நம்ம பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம், அந்த மந்தைக்குள் இருக்க வேண்டும் என்பதிலே ஒரே மந்தைக்குள் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இன்னொரு காரியம் என்னென்னா, நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஒரே மந்தைக்குள்ளே இருக்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த மந்தையின் ஒற்றுமை அதை மெயின்டைன் பண்ணும்படியாய், அதை பேணும்படியாய் நாம் என்ன செய்யணும், பாடுபட வேண்டும். அல்லேலூயா. உழைக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். ஒரே மந்தை, அதுக்குள்ளே நம்ம இருக்கணும், அது ஒரே மந்தை தான். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, அந்த மந்தையின் ஒற்றுமை, இந்த ஒரே மந்தைக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்கிறது, ஒரு மனம் இருக்கிறது, ஒரு ஐக்கியம் இருக்கிறது, அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதற்காக பாடுபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கார். அந்த மந்தையின் ஒற்றுமையை பேண பாடுபட வேண்டும். அதுக்கு இயேசு ரெண்டு காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார். ஒன்று என்னன்னா, இயேசு அதற்காக செபிக்கிறார், அதாவது அவர் மாதிரியாக நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மந்தை ஒற்றுமையாய் இருக்கும்படியாக முதலாவது இயேசு என்ன செய்திருக்கிறார், ஜெபிக்கிறார். யோவான் 17:20 நம்ம வாசித்தோம்னா, 23 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பிதாவின் இடத்துல இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவே
அந்த பாருங்க அந்த 20வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது அந்த 21வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், பிதாவே நீர் என்னை அனுப்பினது போல உலகம் சுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். 23வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, முதல்ல இந்த மந்தையின் ஒரு மனதிற்காக என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மந்தையில் இருக்கணும், ஒரே மந்தையில் இருக்கணும். இந்த மந்தையின் ஒரு மனதிற்காக நம்ம என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு ஜெபிக்கிறார், பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் என்ன செய்ய வேண்டும், ஒன்றாய் இருக்க வேண்டும். ஒன்றாய் இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஜபம் இருந்தாச்சுன்னா ஒன்றாய் இருக்கலாம். ஆமே. அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன செய்யணும்னா, இயேசு என்ன செய்தார்னா, ஒன்றாய் இருப்பதற்காக இன்னொரு காரியம் செய்தார். எபிரேயர் 2:13-16 வரைக்கும் வாசிக்கும்போது அவர் என்ன செய்தார்னா, அதற்காக அந்த ஒரு மனதிற்காக முதல்ல ஜெபித்தார், ரெண்டாவது ஒரு மனதிற்காக மரித்தார். அல்லேலூயா. அந்த 13:16 வரைக்கும் பாருங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படின்னா, அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம் பாருங்கள், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினபடினாலே, இயேசு கிறிஸ்து மரித்தபடியினாலே அவர் இரண்டு தரப்பாய் உள்ளவர்களை ஒரு மனமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு மனதிற்காக நம்ம பாடுபடும்போது இந்த மந்தையில் இருக்கணும், மந்த ஒரே மந்தையாக இருக்கணும். அடுத்தது இந்த ஒரு மனதிற்காக பாடுபடும்போது ரெண்டு காரியம் செய்யணும். ஒன்று என்னன்னா, ஜபம் பண்ணணும், ஒரு மனதிற்காக ஜபம் பண்ணணும். ரெண்டாவது, இயேசு அதற்காக என்ன செய்தார், மரித்தார், அதற்காக நாமும் என்ன செய்யணும், சாகணும். அல்லேலூயா. நான் செத்தாதான் எப்படி, அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி பாருங்களேன், நான் செத்தாதான் நாங்கள் வரும். ஆமே. அல்லேலூயா. வந்துச்சா, நான் செத்தாதான் என்ன வரும், நாங்கள் வரும். அதுக்கு பேர் தான் என்னது, ஒரு மனம். அல்லேலூயா. நான் செத்தாச்சுன்னா அங்கே என்ன வந்துடும், நாங்கள் வந்துடும். அதுக்கு பேர் தான் ஒரு மனம். அப்போ பாருங்கள், இயேசு அதற்காக மரித்தார், பிரிவினை இருதரத்தார் அதை ஒன்றாக்கும்படி அவர் மரித்தார். அது வேற காரியம். ஆனால் நம்ம மரிக்கிறது எதற்காகனா, நான் செத்தா அங்கே என்ன வந்துடும், நாங்கள் வந்துடும். அல்லேலூயா. அந்த நான் சாகணும். அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு மனம். அந்த ஒரு மனம் நமக்கு தேவை, ஒரு மனத்தை பாதுகாக்க. பாருங்கள், இந்த அவருடைய மந்தையில் இருக்க வேண்டும் என்று சொல்லும். முதலாவது அவருடைய குரலை கவனிக்க வேண்டும், ஆடுகளுடைய கடமை. அடுத்தது அவருடைய மந்தையில் இருக்கணும், ஒரே மந்தையாக இருக்கணும். அந்த ஒரே மந்தை என்கிறதான அந்த ஒரு மனதை பேணி பாதுகாக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கடைசியாக இந்த நம்முடைய கடமைகளில் இன்னொன்று என்னென்னா, அவருடைய மேய்ப்பர்களுக்கு உதவ வேண்டும். அது என்ன, அவருடைய மேய்ப்பர்களுக்கு உதவ வேண்டும்னா, நம்ம பார்க்குறோம் 1 பேதுரு 5:1-4 சொல்லும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இயேசுவை ஒரு பிரதான மேய்ப்பராய் சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தலைமை மேய்ப்பராய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். இந்த பிரதான மேய்ப்பருக்கு தனது மந்தையை வழி நடத்துவதற்கான சில மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு தலைமை மேய்ப்பர், அவருக்கு சில மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், உதவ வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆடுகளாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்றா இருக்கு. இயேசு பிரதான மேய்ப்பர், தலைமை மேய்ப்பர்,
அவருக்கு நாம செய்ய வேண்டிய கடமையில ஒண்ணு என்ன அப்படினு கேட்டிங்கனா அவருடைய மேய்ப்பர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு நாம என்ன செய்யணும் உதவுகிறவர்களா இருக்கணும் அவங்க யார் அப்படினு கேட்டிங்கனா அவங்க தான் சபையிலே தரப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறதான தேவ ஊழியர்கள் ஹalleluya அவர்களுக்கு உதவுகிறவர்களா இருக்க வேண்டும் அவர்களுடைய கடமை என்னன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் மந்தையை மேற்பார்வையிடுவதும் அந்த மந்தையை சரியாய் தலைமை மேய்ப்பன் சொல்லுவது போல வழிநடத்துவதும் தான் அவர்களுடைய கடமையாய் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வழிநடத்துகிற மேய்ப்பர்களுக்கு அந்த தலைமை மேய்ப்பர் என்ன செய்கிறார் ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு மேய்ப்பனை வைத்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மேய்ப்பர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் உதவ வேண்டும் இயேசுதான் நம்ம மேய்ப்ப அவருடைய குரலை கேட்கணும் ஒரே மந்தை என்பதிலே அதிலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் அதே நேரத்தில் அந்த அவர் வைத்திருக்கிறதான அந்த மேய்ப்பர்களுக்கு நாம் உதவுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அல்லேலூயா சரி அடுத்தது இயேசு அதிலேயே என்ன எதிர்பார்க்கிறார்னா தன்னுடைய ஆடுகள் அந்த கடமையிலேயே அதாவது மேய்ப்பர்களுக்கு உதவ வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தில் இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா தன்னுடைய ஆடுகள் அவர் நியமித்த அந்த மேய்ப்பர்களை மதிக்க வேண்டும் அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு எதிர்பார்க்கிறார் பாருங்க எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 13 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்னவா இருக்காது பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது இதை இயேசு எதிர்பார்க்கிறார் தன்னுடைய ஆடுகள் அதுக்கு இன்னொரு கடமை இருக்குது என்னன்னா நான் நியமித்ததான மேய்ப்பர்களை அதாவது அந்த சபையின் ஊழியர்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் மதித்து நடக்க வேண்டும் அதாங்க சொல்லப்பட்ட கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் உங்களுக்காக விழித்திருக்கிறவர்கள் அவர்கள் உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் அவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஆகையினாலே அவர்கள் அதை துக்கத்தோடு செய்யக்கூடாது ஆமென் அல்லேலூயா அவங்க அதை சந்தோஷமாக செய்யணும் அதனால் நீங்கள் அப்படி அவங்களுக்கு அந்த கடமையும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லேலூயா கடைசியாக இந்த 1 தெசலோனிக்கேயர் 5:12 அது இன்னொரு காரியத்தை கூட சொல்லுகிறார் பாருங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:12 சொல்கிறாரு அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து 13 அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் ஹல்லேலூயா அப்போ ஆண்டவர் அடுத்தது என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அந்த அதாவது அவருடைய மேய்ப்பர்களுக்கு அவருடைய அவர் வைத்திருக்கிறதான அந்த மேய்ப்பர்களுக்கு உதவுகிற விஷயத்தில் அடுத்தது என்ன எதிர்பார்க்கிறார்னா முதலாவது அவர்களுக்கு அடிபணிந்து அவர்கள் கடமையை மகிழ்ச்சியாய் செய்ய நாம் உதவ வேண்டும் அடுத்தது பாருங்கள் அவர்களை அன்புடன் உயர்வாக மதித்து அவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் அல்லேலூயா இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு ஆட்டு மந்தைக்கு அவர் வைத்திருக்கிற மெய்ப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் இதுதான் வேற ஒன்றும் இல்லை இவ்வளோ செஞ்சால் போதும் அல்லேலூயா இதை தான் அவர் முக்கியமாக கேட்குறார் என்னுடைய ஆடுகளாகிய நீங்களே உங்களுக்காக ஒரு சபையில் ஒரு மெய்ப்பனை வைத்திருக்கிறன்னா அவங்களுக்கு இதை நீங்கள் செய்யுங்க ஆமேன் அல்லேலூயா சரி இதை நாம் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு ஏன்னா நம்ம மேய்ப்பன் இயேசு மேய்ப்பன் அவர் நமக்கு ஆசீர்வாதம் தருகிறவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அந்த மேய்ப்பனின் மந்தையில் இருக்கிறவர்கள்
அவருக்காக ஆற்ற வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்றாய் இருக்கிறபடினாலே இதையும் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்முடைய கடமைகள் என்ன? முதலாவது அந்த பிரதான மெய்ப்பனுடைய சத்தத்தை நாம் என்ன செய்யணும்? கவனித்து அதுக்கு பின்னாடி செல்லணும். அடுத்தது அவருடைய மந்தையில் நாம் இருக்கணும். ஒரே மந்தை தான், அந்த மந்தையில் இருக்கணும். அந்த மந்தையின் ஒரு மனம் பேண நாம் என்ன செய்யணும்னா பாடுபடணும், ஜோமனனும் நாம் என்ன செய்யணும், மறிக்க வேண்டும். அடுத்தது அந்த மந்தைக்குன்னு வைத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட அவரால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மெய்ப்பனுக்கு, அந்த அந்த லோக்கல் அந்த சர்ச் ஊழியருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மதித்து அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை செய்ய அவர்களோடு சமாதானமாக இருந்து ஆண்டவருக்கு அந்த கடமையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. தான் இந்த நல்ல மெய்ப்பர் தருகிறதான ஆசீர்வாதங்களுக்கு நாம் செய்கிற கடமைகள். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து இன்றைக்கு கேட்டதான இந்த வசனங்களின்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவாதி தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வல்லவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ள இடங்களில் மெய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேச்சிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேச்சிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நாள்வினிலே ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என்னிலையிலுமே, எந்த நாள்வினிலே ஏசு போதுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு எங்கள் மெய்ப்பராயிருந்து, இயேசு எங்கள் மெய்ப்பராயிருந்து நீர் செய்கிற எல்லா எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவை மெய்ப்பராய் கொண்டவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், அவருடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிற மெய்ப்பனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பனாயிருந்து அவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மெய்ப்பனுக்கு, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆமென் மெய்ப்பனுக்கு ஆடுகளாயிருக்கிற நம்முடைய கடமைகளையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஆடுகளாயிருந்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள். உம்முடைய குரலை கேட்க வேண்டும் ஆண்டவரே, நல்ல மெய்ப்பனுடைய குரலை கேட்க வேண்டும். அந்த குரலுக்கு பின் செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. அவருடைய மந்தையில் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அது ஒரே மந்தை, அந்த ஒரே மந்தையின் ஒரு மனம் பேண நாங்கள் பாடுபட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பிரதான மெய்ப்பன் ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த மெய்ப்பர்களை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மதித்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
எங்கள் பரலோக பிதாவே அன்பின் ஆண்டவரே நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், சுகம் தந்தீர், பலன் தந்தீர், எல்லா கிருபைகளை இரக்கங்களை தேவன் அருளமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த நாளிலே வந்து உம்மை ஆராதித்து தொழுது கொள்ள ஆண்டவராகிய தேவன் தந்தருளின இந்த நல்ல பாக்கியமான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம், பாடல் பாடி ஆராதித்தோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகளையும் கத்தர் ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தைகளை இயேசு எங்கள் நல்ல மைப்பர் என்கிறதான அந்த வார்த்தைகளை தியானிக்க, அவரால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், அவரை மைப்பராய் கொண்டிருக்கிற நாங்கள் செய்கிற கடமைகள் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. இவைகளிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் வளர ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா, எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே இந்த நாளில் வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கனாதான், நல்ல சுகம் தாரும், பலன் தாரும், ஆரோக்கியம் தாரும். ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திங்க ஆண்டவர். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சம்பூரணமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. வருடத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலும் பூமிக்குரிய நன்மைகளிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே சம்பூரணத்தையும் தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரப்படுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். உடைய வல்லமில்ல கரத்திலே தருகிறோம். தேவாதி தேவன் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.